ஒரு சோடா கொடுங்கண்ணே. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயகையை தின்னு புட்டியா? இதா கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்தா எடுத்து ஓடி போயிரு. சரிங்க. ஓடி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் நீ. சார் நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க. என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா? அது வந்தேன். என்ன வந்தேன்னு வந்தேன்னு இன்னைக்கு சந்தைக்கு போகணும் தெரியுமில்ல? ஆமா. அப்புறம் என்ன லேட்டா வர்ற? நீங்க தானே வளக்காம போவீங்க. என்ன நாங்க தானே நோக்க தானே கூட கூட பேசிட்டு இருக்க. பணம் கம்மியா இருக்கே. பொண்ணாத்தா சந்தைக்கு போகணும். ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு. என்கிட்ட ஏதிய ரூபா? அதான உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துருக்க? நீ கைமாத்துற விவகாரமே வேறையாச்சு. என்ன பார்த்து மிஷின் அடிச்ச? அவரே அடிச்சாரே. நீயா? யோ உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கில்ல. இவன் விட்டு மிஷின் அடிக்க சொல்றியா? நான் அடிக்கல, அவன் வாயாலே அடிச்சுக்கிட்டான். என்ன கிண்டல் பண்றியா? சந்தைக்கு போகணுங்க. நீ சந்தைக்கோ போ, மந்தைக்கோ போ. எனக்கு என்னையா? சுத்த காளி பசங்களை பார்க்க முடியாது. என்ன ரூபாய் போட்டிட்டு போறாரு? வா. ஏன அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா? நீ சாப்பிடணும் சொன்ன? சொல்லவே இல்லையே. சாப்பிடல வா. ஐயோ போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன நீ வரல? கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. அதை வர்றேன் வர்றேன். மோந்தா பாக்குற நீ? சீக்கிரம் வாங்க. வர்ற இருடி, இந்த பாரு உலக்க வாசனை வருது பாரு. எப்பத்தே வந்தீங்க? அடியே வாடி வாஜாதி. அத்தை வந்திருக்கீங்க வாஜாதி, உள்ள வாங்கம்மா. இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே ஓட்டிடுவோம். யாரது இது? வேலைக்காரனாயே. அந்த பக்கத்துல தினம் 50 பைசா கொடுப்பேன், எச்சடி வச்சு எடுத்து குடிச்சிருவான். தேச நாயே, அந்த பக்கத்துல போய் வா 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 வா. டேய் என் மொட்டாடி கேட்டானா, சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உலகி கொடுக்க? சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பாக்கல. அந்த பக்கம் திரும்பிடா. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. வா பிடிச்சு மாமா. இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை புடிக்காதே. போலமா வா வா. போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிடு. அக்கம் பக்கம் பார்க்காதே. அய்யோ போட்டி ரூபா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏமா என்ன புடிச்சீங்க? நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற? சைக்கிள் தான் சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. அப்போ பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான் ஓட்டு. நாளைக்கு ஓடி விளையாடு பாப்பா. குழந்தையை வையாதே பாப்பா. சார் யார்? பிரம்மாக்தி, இங்க என்ன வந்த? ஆத்துக்கு போ. இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க, குளத்திலே போயிட்டேன். நான் அந்த ஆத்த சொல்லடா. என்னது குருதச்சினங்க? மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க. கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன். கணக்கா? உனக்கா? மறக்காம வாங்கிக்கங்க. உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது பாட்டில் தேனுங்க? ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்கிழமை தேன் வாங்குவீங்க இல்ல? இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ. உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது. பாட்டன் மட்டும் சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி பௌ பௌன்னு நாய் மாதிரி குழப்பேன். சம்மதமா? கணக்கு தானே நான் சொல்லிட்டு உனக்கு. சிச்சு குட்டி வா உட்காச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டியா? பார்க்க போறது பையன் நல்லவன் தான் இருந்தாலும்.
மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. எங்க எங்கடா போன? என்ன உதப்பியா? ஒண்ணுக்கு போனேன். என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போனேன்? இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன். இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல? உனக்கு அடிக்கணும் ஆசை இருக்குல்ல, குரு பக்தி இருக்குல்ல, அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது, புரிஞ்சுதோ? வா வா. ஐயோ அனமணியிலே, நேத்து சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? மறந்திருப்பீங்க. இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன். யாரது காப்பி அடிக்கிறது தப்பு, கரெக்டா எழுதிருவீங்க. நான் சொல்றத அப்படியே எழுதிக்கங்க. அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? இப்ப புதுசா ஒண்ணு கத்து கொடுக்க போறோம்னு சொன்னல, அதுதான் அம்மா சொல்லுங்க. மே இல்ல அம்மா, எல்லாம் சேர்ந்து படக்கூடாது. அம்மா ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. சரி அடுத்து வரா. இது இது என்ன? இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன? கொம்பு போட்டு என்ன கொம்பு ஆட்டுறீங்க? இது நல்ல என்ன சில மனமணி எல்லாம் காணா. அங்க யாரு பேடு பாக்குறது? மாருதி தப்பு பா தப்பு. நாகராஜா அவனை கவனிச்சுக்க. யாரு டயர் திங்கிறது? இது ஸ்கூல், அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. என்ன டூப்ளிகேட், என்ன இதெல்லாம்? ஏய் நீ ஆறு அறிவு மனுஷன் சொல்லி கொடுக்குற? இந்த அஞ்சு அறிவை நான் ஆறு அறிவாக்க போறேன். அத கிண்ணிப்புக்குள்ள போட்டு உலகம் பூரா என் பேர் வரப்போகுது. இப்ப பாரு மாருதி, அந்த புத்தகத்தை கூட. பைரவன் மிஸ்டர் மாருதி, மிஸ்டர் நாகராஜன், மிஸ் பஞ்சாலியணி. அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ, உனக்கு நாலு அறிவு ஆயிடும். நாகராஜா மாருதி உங்களை பத்தி கேவலமா பேசுறான், கொஞ்சம் கவனிங்க. இந்த பக்கம் வருவீங்க? பிடிச்சிருக்கு எனக்கு மானமே போகுது. முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாசுக்குள்ள காப்பாத்துங்க. ஆமா என்ன வலி இல்ல? நெஞ்சு வலிங்க. நெஞ்சு வலி தானே? யார்கிட்ட வந்திருக்க? யார்கிட்ட வந்திருக்கேன்னு யமகந்த வைத்தியர் ஏகாம்பரத்துக்கிட்ட வந்திருக்கிற. எந்த நோய் இருந்தாலும் நொடியில பறந்துடும் பாரு. அது எப்படி வைத்தியர்? தொழில் ரகசியம்யா, சொல்லக்கூடாது. எதை நீ தெரிஞ்சவன் சொல்லிடுற. ஒருத்தனுக்கு கண் ஆகணும், அதாவது கண் வலி. நான் என்ன செஞ்ச தெரியுமா? கண்ணையே நொண்டி வச்சுக்கிறேன். இப்ப வலி கிடையாது. ஒருத்தனுக்கு பல் வலின்னா இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி அடிச்சுக்கிறாங்க. இப்ப பல்வலியே கிடையாது. ஒருத்தனுக்கு கை வலின்னும் என்ன செஞ்ச தெரியுமா? கையே வச்சு. இப்ப வலியே கிடையாது. ஆமா உனக்கு என்ன வலின்னா? எனக்கு வலியே இல்லைங்க. நெஞ்சு வலின்னு சொல்ல? இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, ஒண்ணு இல்ல. நெஞ்ச லேசா பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருதயத்தை ஏற்றுட்டோம்னு வச்சுக்கான், நெஞ்சு வலியும் இருக்காது. நீ இங்க வரமாட்ட, வலி இல்லாம போயிடுறான். ஓடிட்டான் வைத்தியரையா, கொண்டு போய் வைங்க. இன்னும் மூடி இருக்கு போறமா. நம்ம பேர காட்டி ஒண்ணு பிடிச்சா தூக்க வியாதி. ராத்திரில சொல்ல பண்றாரு, எல்லாரும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்காக உண்டியில் குளிக்கிறோம். இத வச்சுக்கிட்டு அவரை எப்படியா தீர்த்துருங்க? இதெல்லாம் சாதாரண வியாதி தான். அதாவது மூளையில தூப்புட்டிருக்கு. மண்டை ஓட்ட உடச்சி மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணையில போட்டு ஒரு அலசி அலசி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போறது. சரி நீங்க போங்க, நான் தீர்க்கிறேன். சரிங்க போற முதல் மூல ஆபரேஷன் மருந்து பாட்டி.
எனக்கு தூக்க வியாதியே கிடையாது. தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த. நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்கே தம்பி. உள்ள போன ஆளுங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படியே தப்பு பண்ணவங்க தூக்க வியாதின்னு சொல்லி அடிச்சுக்கே, நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன். தூக்க வியாதி நீ புறப்படு. என்னப்பா பைத்து வலிங்க? நீ ஒன்னு சொல்ற எனக்கு தெரியும். இங்க வலிக்குமே இங்க அங்கம்மா அவனுக்கு கண்ணு குட்டி செத்த குட்டி. ஏ தம்பி ஏன் அடிக்கிறேன்? நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அடின்னு நீ தப்பு பண்ணிட்டியா? எனக்கு பகல்லையே தூக்கம் வந்துருச்சு. இங்க பா, இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும், இல்ல ராத்திரில வந்து ஒரு ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணெண்ணில ஊற போட்டுருவேன். தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாத்து போக கூடாது. என்னடா கண்ணு தெரியலையா? எருமை நாய வண்டி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? பரவாயில்ல, எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன். ஐயோ போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே. ஐயோ முறைக்கிறானே. ஐயோ வர்றானே. அடிச்சு அடிச்சு விடுவானா? இப்பவே ஒண்ணுக்கு வருதே. வணக்கண்ண, பார்த்து போகண்ண. என்ன சொன்ன? எருமை கழுத பண்ணி நாயா? இது மேல ஏற்றிக்கூடாது பாருங்க. இப்ப எனக்கு அடிபட்டதை பத்தி கூட கவலைப்படல, உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும். என்ன சீட்டு கிழிக்க போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு. அது வேற ஒண்ணு இல்ல சார், நம்ம வாத்தியார்களுக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா, அத உங்ககிட்ட கேட்கணும்னு நிக்கிறாங்க. தமிழ்வாஜார நீங்க கேளுதா? நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிர்க. நட்பு நண்பனே நண்பனே நண்பனே, அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எருமை மாடு சாணி, இதை தவிர நீ வேறு எதை கண்டாய்? தீனோ அதையா பேசுற? அடுத்த கேள்வி கேளுங்க. புதுமை பெண் பற்றி பாரதி கூறியது என்ன? பெண் பெண்ணொன்று கண்டேன், பெண் அங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமோ, ஏனென்று நான் சொல்லலாகுமோ. நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை, நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை. என் அருகில் எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன், என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன். வீணோ நீ திசு மிசு. எருமை பார்த்து உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? இவன் தான் எருமை பாட்டி, நான் தான் ஹெட் மாஸ்டர். இல்ல இல்ல, இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான். இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட. உங்களுக்கு 100 ரூபாய் வேணுமா? பியூன் வேணுமா? பிஏ பிடி பிடிச்ச பியூனோ நீ இன்னையில இருந்து திஸ்தி மிஸ். என்னென்ன கவலையோட உட்கார்ந்துருக்க? அது ஏன் கேக்குறம்மா? அந்த டூப்ளிகேட் ஹெட்மாஸ்டர் பையன் ஏன் ஹெட்மாஸ்டர் வேலையை திரும்பதும் இல்லாம பியூன் வேலையும் பறிச்சுட்டாமா? கிட்டவா ஒரு யோசனை சொல்றேன். தூக்க வியாதி வந்த மாதிரி நடி, தப்பு பண்ணவன அடி. தீத்துறேன். அத்தை ராத்திரில கொஞ்சிட்டு இருக்கீங்க, காரணம் இருக்கே. இனிமே நமக்கு பயமே இல்ல. அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல, அவன் சீட்டை கழிச்சு வீட்டு கழிச்சிட்டேன். இனிமே எப்போ நான் தான் ஹெட் மாஸ்டர்?
போராட்டம் பண்ணி அடுத்தவ வேலைய அமுக்குனல்ல. ஆமா நாலாவது படிச்ச நீ ஹெட்மாஸ்டர் வேலைக்கு ஆகப்பட்டல்ல. தப்பே பண்ணாத என்ன வேலையை விட்டு எடுத்தல்ல. அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட்மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. அவரை விட்டுடுங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியத்தான் சொல்லணும், இல்ல இந்த மாதிரிதான் அடி கிடைக்கும். படிச்சு போ. கரஸ்பாண்டையா கேளுங்க, வாத்தியார்களே கேளுங்க, வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க. வாத்தியார்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட கொடுத்தேன். அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நொங்கு நொங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க. இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா. நான் உங்களை அடிச்சுடா, எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா. அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா? ஹெட்மாஸ்டர் சார், நான் உங்களை என்ன சொல்லி அடிச்சேன்? அதாப்பா, நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல, நீ ஏன் ஒழுங்கா ஹெட்மாஸ்டர் வேலை பாக்குறன்னு அடிச்ச? நீ வந்ததுல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்ச. தங்கச்சி அண்ணே, அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா? இவரு வண்ட வளத்தை எல்லாரும் கேக்கட்டும். அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட்மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. புரிஞ்சது சுப்பிரமணி, நாளை இருந்து நீங்க தான் ஹெட்மாஸ்டர். அப்படியா? இப்ப கேட்டுக்குங்கய்யா, உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட்மாஸ்டர் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேன்யா.